வனப்பகுதியில் மனித மனங்களை வளர்த்து ஆளாக்கும் ஒற்றை மனம். பழங்குடி குழந்தைகள் வாழ தளம் அமைத்து கொடுக்கும் தயாள குணம். யார் அவர் என்று நான் சொல்கிறேன் என்று திரை எங்களிடம் கேட்டது, அதன் விருப்பப்படியே நாங்களும் விட்டுவிட்டோம். மலையும் மலை சார்ந்த பகுதியில் இயங்கும் உண்டு உறைவிட பள்ளியில் வாராது வந்த குறிஞ்சி மலராய் தொண்டாற்றி வருகிறார் ஆசிரியர் ஐயப்பன். திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையை ஒட்டிய மலையக பகுதிகளில் வாழும் பழங்குடியினர் அங்குள்ள தேயிலை தோட்டங்களை நம்பி பிழைப்பை நகர்த்துகின்றனர். அந்த பழங்குடியின தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளை பாவேந்தனின் வரிகளுக்கு ஏற்ப தலைவாரி பூச்சூடி பாடசாலைக்கு அனுப்பி வைக்கும் வாய்ப்பை பெறுவதில்லை. ஆனால் ஆசிரியர் ஐயப்பன் அந்த வரிகளை தனதாக்கிக் கொண்டு பழங்குடியின குழந்தைகளை சீராட்டி பாராட்டி அறிவூட்டி வளர்க்கும் தாயுமானவனாக திகழ்கிறார். திருமூர்த்தி மலையின் அடிவாரத்தில் அமைந்திருக்கும் லிங்கமாவூர் என்ற சிற்றூரில் அமைந்திருக்கும் இந்த உண்டு உறைவிட பள்ளிக்கு பல கிலோமீட்டர் பயணித்து படிப்பிக்கும் ஆசிரியர் ஐயப்பன் மாணவர்களின் இயல்புக்கு ஏற்றவாறு ஒரு குழந்தையாகவும் அவர்களின் இரண்டாம் பெற்றோராகவும் உருமாறி அவர்களை நேசத்தோடு நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். காட்டு செடிகளாய் வளர்ந்த பழங்குடியின குழந்தைகளை ஒரு கட்டுக்குள் கொண்டு வந்து கற்பித்தல் பணி செய்வது எளிதான செயலன்று. விடுப்புக்கு வீடு திரும்பும் குழந்தைகள் பள்ளிக்கு திரும்பாமல் காட்டிலேயே தங்கிவிடுவதுண்டு. ஆனாலும் இடைநிற்றலுக்கு இடம் கொடுத்து விடாமல் காடு தங்கிய குழந்தைகளை தேடிச் சென்று அழைத்து வருவதோடு அந்த குறிஞ்சி மொட்டுகளை தனது நெஞ்சாங்கூட்டுக்குள் காத்து காடோடிகளுக்கும் கற்பித்தல் சாத்தியம் என்பதை நிரூபித்து வருகிறார். அவர்களோடு உண்டு அவர்களோடு உறங்கி அவர்களோடு ஆடிப்பாடி கழித்த கையோடு துணிமணிகளை துவைத்து முடிதிருத்தி அறிவு திறன் வளர்க்கும் இந்த ஆகச்சிறந்த ஆசானால் லிங்கமாவூர் குழந்தைகள் சிங்க நடை போடுகின்றனர். இப்ப நம்ம கிட்ட ஒரு சிங்கம் வந்திருக்குது, அது குட்டி சிங்கம், கொஞ்சம் குறும்புக்கார சிங்கம். பேனா பென்சில் நோட்டுபுக்கு சோப்பு சீப்பு பிரெட்ஷீட் போர்வை தலைகாணி ஷாம்பு எல்லா சகலமும் ஃப்ரீ, 10 ரூபாய் செலவு கிடையாது. உங்க ஏரியாவில் உங்க வீட்டுக்கு பக்கத்துல உங்க தெருவில் உங்க கிராமத்துல யாராவது கஷ்டப்படுறாங்கன்னா கொஞ்சம் சொல்லுங்க. ஒற்றை கட்டிடமாய் புள்ளி வைத்து தொடங்கப்பட்ட பள்ளியை தற்போது வகுப்பறை விடுதி என்று இரு கூறாய் நிமிர வைத்து மலையொத்த அர்ப்பணிப்புடன் பணியாற்றும் திருமிகு ஐயப்பனுக்கு பழங்குடியினர் மேம்பாட்டுக்கான ஆசிரியர் விருது வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது நமது புதிய தலைமுறை. பழங்குடி மேம்பாட்டுக்கான விருதையும் நற்சான்றையும் வழங்குவதற்காக ரயில்வே காவல்துறை கண்காணிப்பாளர் திரு பொன்ராமு அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம். தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் திருமிகு ஜான்சிராணி அவர்களையும் அன்போடு மேடை கலைக்கிறோம். அதே போல பாடகி திருமிகு பிருந்தா அவர்களையும் அன்போடு மேடை கலைக்கிறோம். நடிகர் சூர்யா கார்த்திக் ஆகியோரின் சகோதரி பிருந்தா அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. பழங்குடி மேம்பாட்டுக்கான விருதையும் நற்சான்றையும் ஏற்றுக்கொள்வதற்காக திருமிகு ஐயப்பன் அவர்களை நேசத்தோடு மேடைக்கு அழைக்கிறோம். ரொம்பவும் மகிழ்ச்சியாகவும் நெகிழ்ச்சியாகவும் இருக்குது. ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு அங்கீகாரம், இவ்வளோ பெரிய மேடை, ஒரு அங்கீகாரம்
ரைஃபில் கிடைக்குமா அப்படின்னு யோசிக்கவே இல்லை. எவ்வளவோ அவமானங்கள், கஷ்டங்கள், நிறைய பேர் கேவலமாக பேசுவாங்க, இவன் பெருமைக்கு செய்கிறான், பேப்பரில் வரணுங்கிறக்க வேண்டி செய்கிறான் அப்படின்னு கேவலமாக பேசுவாங்க. அதெல்லாம் சூரியனை கண்ட பணி போல் அப்படியே நீங்கள் அந்த விருது கொடுத்தோன்னு அப்படியே காணாமல் போயிடுச்சு. என் வாழ்க்கையில் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு வாழ்க்கையில் ஒரு கஷ்டமான காலம், ஒரு சோதனையான ஒரு காலம் இருக்கும். சந்தோஷமான காலத்தில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் போது அது நார்மலாக ஒன்றா இருக்கும். ஆனால் வாழ்க்கையில் தோண்டு போய் விழுகும்போது ஒரு அங்கீகாரம் கொடுக்கறது வந்து மிகப்பெரிய ஒரு சாதனையாக இருக்குது, எனக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா என்னுடைய பள்ளிக்கூடத்தை ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் க்ளோஸ் பண்ணுற லெவல் கொண்டு போயிட்டாங்க. ஏன்னா இவன் இந்த ஸ்கூலில் இருக்கிறனால தானே இவனுக்கு பேரும் புகழும் கிடைக்கிது, இந்த மாதிரி சேவைகள் செய்கிறதுனால தானே இவனுக்கு அங்கீகாரம் கிடைக்கிது. லாஸ்ட் இயர் எனக்கு தமிழக அரசினுடைய நல்லாசிரியர் விருது கிடச்சிது. அதிலிருந்து எனக்கு ஆரம்பிச்சது, எனக்கு எதிரிகள் அதிகமாகி என்னை எப்படியாவது முடிச்சு கட்டணும் அப்படிங்கிற லெவலில் போயிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் ஸ்டூடெண்ட்ஸே இல்லைங்கிற லெவலுக்கெல்லாம் போயிருச்சு. நான் மட்டும் தனிமையாக என்னுடைய ஸ்கூலில் இருக்கிறேன், என்னடா இப்படி ஆயிடுச்சு, நம்ம இதுதான் என்னுடைய ஸ்கூல் தான் எனக்கு கோவில், என்னுடைய மாணவர்கள் தான் எனக்கு தெய்வம், என்னுடைய குலசாமியே ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ அவங்க இல்லை அப்படிங்கிறப்ப என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல. அப்போ தான் எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது, சார் நாங்கள் சென்னையிலேருந்து கால் பண்ணுறோம், நீங்கள் இந்த ஆண்டுக்கான புதிய தலைமுறையினுடைய கனவாசிரியர் விருதுக்கு நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு. என்னால் அந்த சந்தோஷத்தை எப்படி பகிர்ந்துருந்த இல்லை, அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருந்துச்சு. திரும்பவும் நான் முதல்ல இருந்து என்னையவே எனக்கு புதிய தலைமுறை திரும்ப எனக்கு கொடுத்துச்சு. திரும்பவும் முயற்சி பண்ணேன், காடு மேடு மலையெல்லாம் போய் அலைஞ்சேன், எங்கெங்கெல்லாம் ஆதரவற்ற குழந்தைகள் இருக்கிறாங்களோ, அம்மா அப்பா இல்லாத குழந்தைகள் எங்கே இருக்கிற எல்லா பக்கம் தேடி திரும்பவும் ஸ்டூடெண்ட்ஸை ஸ்கூலில் சேர்த்தேன். நீங்கள் வீடியோவில் தான் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த புதிய தலைமுறைக்கு இந்த தருணத்தில் என்னுடைய எவ்வளோ நன்றி சொன்னாலும் அது தீராது, அவ்வளோ நன்றி கடன் பட்டிருக்கிறேன், என் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன். இந்த நன்றி கடனுடைய வரிசையில் என்னை படிக்க வச்சு ஆளாக்கிய கோவை மாவட்டம் இருகூர் அரசு மேல்நிலைப்பள்ளியினுடைய ஓவிய பெற்ற ஆசிரியர், வணிகவியல் மற்றும் கணக்கு பதவியியல் ஆசிரியர் மதிப்பிற்குரிய முருகேசன் மாஸ்டர் அவர்களுக்கும், என்னுடைய நண்பன் ஹரீஷ்குமார், என்னுடன் படித்த எல்லா நண்பர்களும், அந்த பழங்குடியின மாணவர்களுக்கு வந்து நிறைய உதவிகளை செய்வாங்க, பேஸ்ட்டு ப்ரெஷ்ஷு சோப்பு தேங்காய் எண்ணெய் எல்லாம் கொடுப்பாங்க. அப்புறம் கண்ணம்பாளையம் ராஜேந்திரன் விஜயா எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடையுடன் பணியாற்றுகின்ற உடுமலை பகுதி வாழ் அனைத்து ஆசிரிய பெருமக்களும் தொடர்ந்து வாட்ஸ்அப்லேயும் சரி நேரில் ட்ரைனிங்கில் பார்க்கும்போதெல்லாம் வாழ்த்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த உடுமலை பகுதி வாழ் ஆசிரிய பெருமக்களுக்கும், என்னுடன் பணியாற்றுகின்ற ஆசிரிய பெருமக்களுக்கும், எனக்கு இவ்வளோ நாட்கள் உறுதுணையாக இருக்குது, இன்னும் உறுதுணையாக இருக்கக்கூடிய என்னுடைய மனைவி மற்றும் என்னுடைய பெற்றெடுத்த தாய் தந்தை குழந்தைகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம எதிர்பார்க்குறதா ஒன்றே ஒன்று தான், நம்ம ஒரு சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னா அது கல்வியால் மட்டும்தான் முடியுங்கிறது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. ஒரு பணத்தாலோ ஒரு அரசியலாலோ அவ்வளோ சீக்கிரம் கொண்டு வர முடியாது, ஏன்னா பணம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் தீர்ந்துடும், அந்த வசதி வாய்ப்பை மட்டும்தான் உருவாக்க முடியும். ஆனால் கல்வி தான் அவங்கள ஒரு கட்டத்திலிருந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வர முடியும். இப்போ நான் பணிபுரிகின்றத பழங்குடியினர் பள்ளியை பார்த்திங்க அப்படின்னா எலிமெண்ட்ரி ஸ்கூல் அஞ்சாவது வகுப்பு வரை தான் இருக்குது. அந்த ஸ்கூலில் படிக்கிற மாணவர்கள் பார்த்திங்கன்னா ஃபிஃப்த்து முடிச்சுட்டு அந்த தொலைதூர கிராமத்தில் இருந்து சிட்டிக்கு இருக்கிற நகரத்தில் இருக்கிற ஸ்கூலில் போய் சேர்த்து விட்டாலும் தங்க மாட்டேங்கிறாங்க, படிக்க மாட்டேங்கிறாங்க. காரணம் அவங்களுடைய நிறத்தால், உருவத்தால், பழக்க வழக்கத்தால், பேசுகின்ற மொழியால் அவங்க நகரத்து மாணவர்கள்ருந்து வேறுபட்டு தெரிகிறாங்க. ஸோ அதனால் நம்முடைய பள்ளியவே ஒரு எயித்து வரைக்கும் ஒரு டென்த்து வரைக்கும் உயர்நிலைப் பள்ளியாக மேல்நிலைப் பள்ளியாக கொண்டு வந்துட்டோம்னா அவங்க ஒரு டென்த்து வரைக்கும் படிச்சுட்டு ப்ளஸ் டூ வரைக்கும் படிச்சுட்டாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை அவங்க மேம்படுத்திக்குவாங்க. கல்வியினுடைய முக்கியத்துவம் தெரிஞ்சுக்குவாங்கன்னு ஆசைப்பட்றேன். அதுக்கு நான் ஒவ்வொரு வருஷமும் முயற்சி பண்ணுறேன், ஆனால் என்னால் ஜெயிக்க முடியல. இந்த அங்கீகாரத்துக்கு அப்புறம் என்னுடைய பள்ளி ஒரு நடுநிலைப் பள்ளியாக முதல் லெவலில் அடியெடுத்து வைக்கணும்னு நான் நம்புகிறேன். எனக்கு அது வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றிகள். ஐயப்பன் சொன்னார் பார்த்தீங்களா, இது மாதிரி நிறைய அவமானங்களுக்கு அப்புறம் கர்ண அவமானங்கள் சொல்லுவாங்க, அது மாதிரி சில பள்ளியில் வந்து சேர்றது கூட முடியாத சூழ்நிலை இருந்துச்சு. அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு என்னுடைய ஆசிரிய பெருமக்கள் கொடுத்த ஊக்கத்தினால இந்த அளவுக்கு காவல்துறையில் சேர்ந்து 36 வருஷம் பணியாற்றியிருக்கிறேன். எனக்கு 2 முறை தேசிய விருது கிடச்சிது, ஜனாதிபதி அவர் கொடுத்தாரு. ஆனால் போன மாதம் என்னுடைய ஆசிரியர் 80 வயசில் என்னை தேடி வந்து என்னை ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு ஒரு சால்வை போட்டு நான் ப்ரொமோஷன் எனக்கு வாழ்த்து சொல்லிட்டு போனார். அந்த தருணம் தான் அவர் சொன்ன மாதிரி எனக்கு சிறந்த தருணமாக நான் ஃபீல் பண்ணேன். அதேமாதிரி இந்த ஆசிரியர் பெருமக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, இப்போ போனால் கூட வண்டியை விட்டு இறங்கி போய் அவங்கள கும்பிட்டுட்டு அவங்க காலை தொட்டு வணங்கிட்டு தான் நான் போவேன். காரில் போகிறன்றக்காக பார்க்க போகிறதில்ல. எதுக்காக நான் இதை சொல்ல வரேன்னா, ஆசிரியரை மதிக்காத ஒரு சமுதாயம் வளர்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எனவே ஆசிரியர் பெருமக்களை வந்து எந்த காலத்திலும் உயிருள்ள வரைக்கும் மதிக்கணும் அப்படின்றத என்னுடைய வேண்டுகோள். ஸோ இந்த ஆசிரியர் பெருமக்களுடைய பணியை பற்றி சொல்லும்போது சிலர் குறிப்பிட்டாங்க, ஏணின்னு சொல்லுவாங்க, மெழுகுவர்த்தி மாதிரி உருகிக்கிட்டு தங்களை உருகிக்கிட்டு மற்றவங்களை வாழ வைப்பான்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயந்தான், இந்த உலகத்தில்
அடுத்தவர்கள் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படாத ஒரே சமுதாயம் ஆசிரியர் சமுதாயம் தான். என்னுடைய மாணவன் கலெக்டராக இருக்கான், என்னுடைய மாணவன் மந்திரியாக இருக்கான், என்னுடைய மாணவன் எஸ்பியாக இருக்கான், என்னுடைய மாணவன் ஐஏஎஸ் அதிகாக இருக்கான்னு சொல்லி பெருமைப்படுவாங்களே, பூரிச்சு பூரிச்சு போவாங்களே, இவன் வளர்ந்துட்டான்னு சொல்லி பொறாமப்படவே மாட்டாங்க ஒரு காலத்தும். அத்தகைய ஆசிரியர் பெருமக்களுக்கு என்னுடைய ஆசிரியர்களை இந்த நேரத்தில் நினைவு கொண்டு அவர்களுக்கெல்லாம் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து அவருடைய பாதங்களை வணங்கி பழங்குடிய மக்களுக்காக தொண்டு செய்யக்கூடிய தம்பி ஐயப்பன் அவர்களுக்கு இவருக்கு வேண்டிய உதவியை இங்கே இருக்கிற செல்வந்தர்கள் செய்யணும்னு சொல்லி இன்னும் மேலே மேலே நீங்கள் உங்களை வேண்டுகோள் இந்த நிகழ்ச்சியின் சார்பாக உங்களை வேண்டிக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து ஆண்டுதோறும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கனவாசிரியர் அமைப்புக்கும் புதிய தலைமுறை தொலைக்காட்சிக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். கூவி கூவி விற்பவர்களைத்தான் நாம் வந்து ஃபஸ்ட்லாம் பார்த்துருப்போம். ஆனால் இவர் கூவி கூவி நோட்டீஸ் கொடுத்து இந்த பள்ளிக்கு வாருங்கள் என்று அழைத்த காட்சியை இப்போது நாம் பார்த்தோம். இங்கே மலைகளிலும் காடுகளிலும் இடைநிற்றல் குழந்தைகளை கூட தேடி சென்று அழைத்து வந்து அந்த குழந்தைகளுக்கு கல்வி கொடுத்தது மட்டுமல்லாமல் அந்த குழந்தைகள் ஏன் நகர்ப்புற மாணவர்களோடு சேர்ந்து படிக்க முடியவில்லை என்பதை இங்கே சொன்னார். பாகுபாடுகள் எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கிறது என்பதைத்தான் அங்கே நான் புரிந்து கொள்ள முடிந்தது. நிறத்தாலும் இனத்தாலும் அவர்கள் பழங்குடி மக்கள் என்பதாலும் அவருடைய அனைத்து பழக்க வழக்கங்களாலும் மற்ற மக்களிடமிருந்து வேறுபட்ட பகுதி மக்கள் என்பதாலேயே அவர்கள் மற்றவர்களோடு இணக்கமாக இருக்க முடியாத அந்த சூழ்நிலையில் இவர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கல்வி கற்பித்து அவர்களையும் தன்னம்பிக்கையோடு இந்த சமூகத்தில் உயர்ந்த அளவுக்கு வர முடியும் என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறார் என்று சொன்னால் இவரின் பணி மெச்சத்தகுந்த பணி என்பதைத்தான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். கல்வி காலத்தால் அழியாது, அது யாருக்கு கொடுத்தாலும் அழியாது, அது பழங்குடி மாணவர்களுக்கு கொடுத்தாலும் அழியாத செல்வமாகவே நீடிக்கும் என்பதைத்தான் நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். அதையும் தாண்டி இன்னொருவரையும் நான் பாராட்ட வேண்டியிருக்கிறது. ஆச்சரியமாகத்தான் எனக்கு இருக்கிறது, புதிய தலைமுறை தொலைக்காட்சியின் கேமரா கண்கள் எப்படி இங்கெல்லாம் நுழைந்து வந்தது என்பது ஆச்சரியமாக இருக்கிறது. ஆகவே தேடி தேடி சென்று முத்தெடுத்து கொண்டு வந்ததைப் போல இங்கே சிறப்பான ஆசிரியர்களை தேர்வு செய்து கொண்டு வந்து கடந்த 8 ஆண்டுகளாக இப்படிப்பட்ட விருதுகளை தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய புதிய தலைமுறையினுடைய இந்த நிகழ்வை நான் மெச்ச பாராட்ட விரும்புகிறேன். மனிதநேயம் மிக்க மாணவர்களை கொண்டு வந்திருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மேலும் மேலும் அடுத்த சமூகத்தை வளர்த்தெடுக்கக்கூடிய இந்த மகத்தான பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அத்துணை பேரையும் இந்த நேரத்தில் பாராட்டி வாய்ப்பளித்தமைக்கு வாய்ப்பு கொடுத்தால் யாரும் வானத்தையும் தொட முடியும் என்பதற்கான சான்றாக இங்கே இருக்கின்றார் ஐயப்பன் அவர்கள் என்பதை சொல்லி அவருக்கும் எனது நெஞ்சார்ந்த பாராட்டுகளை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். இங்கிருக்கும் எல்லா ஆசிரியர்களுக்கும் உங்களோட மாணவர்களில் ஒருத்தர என் சிறந்த அந்த வணக்கத்தை தெரிவித்து கொள்கிறேன். இங்கே இருக்கிற இப்போ பார்த்த சில ஆசிரியர்களில் பார்க்கும்போது எனக்கும் வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கலாமோன்னு ஒரு ஆசை வருது. ஹேமலதா ஆசிரியர் அவர்கள், அப்புறம் தீர்த்தமலை அவர்கள், நீங்கள்லாம் சொல்லிக் கொடுக்குற விதம் பார்க்கும்போது நான்லாம் வந்து நிறைய கிளாஸில் ட்ரீம் படிச்சுட்டே உட்காந்துட்ருப்பேன், மேலே பார்த்துட்டே உட்காந்துருக்கேன். ஏன்னா பாதிக்கு மேலே எதுவுமே புரியாது, அந்த மாதிரி புக்கில் இருந்து மட்டுமே அப்படியே படிப்பாங்க, நாங்களும் புரியாமல் அப்படியே உட்காந்து தான் படித்து பல காலத்தை ஓட்டிட்டோம். நீங்கள் சொல்லி கொடுக்குற விதம் வந்து பயம் தயக்கம் எல்லா குழந்தைங்களுக்கும் போய் ஒரு விஷுவல் அண்டர்ஸ்டாண்டிங் விஷுவல் லேர்னிங் வந்துட்டு அவ்வளோ நல்லா சொல்லி கொடுக்குறீங்க. அந்த மாதிரி நானும் படிச்சிருந்தேன்னா இன்னும் பெரிய சாதனைகள் படிச்சிருப்பேனோன்னு எனக்கு ஒரு ஆசை வருது. ஸோ ஐயா, நீங்கள் பண்ணி கொண்டிருக்கிறது ஒரு பெரிய சேவை, இது வந்து நீங்கள் வேலை கிடையாது ஒரு சேவை, ரொம்ப நல்ல விஷயம் பண்ணிகிட்ருக்கீங்க. அகரத்தோடு நீங்களும் வந்துட்டு தொடர்பு கொண்டீங்கன்னா கண்டிப்பாக மலைவாழ் மக்களுக்கு நல்லது நடக்கும்னு வேண்டிக் கொள்கிறேன். எல்லாருக்கும் தெரிகிற புகழ்மிக்க ஒரு இடத்துல இருந்தாலும் கூட ரொம்ப தன்னடக்கத்தோடு ரொம்ப எளிமையாக இப்பொழுதும் நான் உங்களிடம் கற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறேன்னு சொல்கிறது உங்களுடைய பெருமையை காமிக்குது, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி எங்களுக்கு.